வானத்தில் நிறைய ஸ்டார்ஸ் வெறும் கண்ணால் பார்க்க முடியுது தெளிவாக, ஆனால் என் ஃபோனில் மட்டும் தெரிய மாட்டேது. மொபைல்லையும் நம்மளால் பார்க்க முடியும், அதுக்கு சில செட்டிங்ஸ் இருக்குது, அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, மார்ச் எண்ட்லேருந்து ஆகஸ்ட் எண்டு வரைக்கும் நம்ம மில்கிவே ஆமா வந்து கிளியராக ஃபோட்டோ எடுக்க முடியும். ஸோ அதுக்கு என்னென்ன செட்டிங் பண்ணி நம்ம மொபைலில் அதை எடுக்க முடியுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம மொபைல் கேமராவில் இருக்கிற ப்ரோ மோட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி எப்படி மில்கிவே, ஆம், ஸ்டார்ஸ் இதெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறன்றத பற்றி பார்க்கலாம். நைட் ஸ்கையை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மூணு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அதை பற்றி பேசிக்காக பார்க்கலாம். என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஐஎஸ்ஓ, ரெண்டாவது ஷட்டர் ஸ்பீட், மூணாவது அப்பாச்சர். இந்த ப்ரோமோட் ஆப்ஷன் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து பகலில் உங்களுக்கு இந்த செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணால் என்னென்ன டிஃப்ரென்ஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சன்செட்டை வந்து ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ கேமரா ஓப்பன் பண்ணி அதில் ப்ரோமோட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா கீழே ஐஎஸ்ஓ, ஷட்டர் ஸ்பீட், மேனுவல் ஃபோக்கஸ் இந்த ஆப்ஷன்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து அதில் இருக்க ஷட்டர் ஸ்பீடு அப்பேச்சரோட இதை பார்த்திங்கன்னா நான் கம்மி பண்ணும்போது பிரைட் கம்மியாகும், அதே சமயம் அதில் இருக்கிற ஆப்ஷன்ஸை நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்தும் போது அதில் இருக்க பிரைட்னஸ் உங்களுக்கு ஃபுல்லாகிறதையும் உங்களுக்கு பார்க்க முடியும் இந்த வீடியோவில். ஸோ அதிக வேல்யூ வச்சா அப்படின்னா நமக்கு பிரைட்னஸ் நல்லா கேப்சர் பண்ணி கொடுக்கும் மொபைலில் இருக்கிற கேமரா. ஸோ அதை கம்மி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது டார்க் மோடுக்கு மாறிடும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஐஎஸ்ஓ, ஐஎஸ்ஓ வேல்யூ நான் ஜாஸ்தி பண்ணேன் அந்த ஆப்ஜெக்டோட பிரைட்னஸ் ஜாஸ்தியாகவும் அதோடய வேல்யூவை கம்மி பண்ணும்போது அதோடய வேல்யூ பார்த்திங்கன்னா டார்க்காகவும் மாறும். ஸோ எப்போ ஐஎஸ்ஓ கம்மியாக இருக்கோ அப்போ டார்க்காகவும், ஐஎஸ்ஓ வேல்யூ ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா பிரைட்டாகவும் நமக்கு ஆப்ஜெக்ட் கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா மேனுவல் ஃபோக்கஸ், இந்த ஃபோக்கஸை வந்து நம்ம மேனுவலுக்கு மாற்றிட்டு இன்ஃபினிட்டியில் செட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம தூரத்தில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுனால அதை இன்ஃபினிட்டியில் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒயிட் பேலன்ஸ், இது ஒயிட் பேலன்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான கலர்ஸஸ் ஆட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ நம்ம இது வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம செட் பண்ணும், பட் நைட் ஸ்கைக்கும் போது நமக்கு ஒயிட் பேலன்ஸ் வந்து ஆட்டோ மோட் இல்லாட்டி 5100 கேல வச்சுட்டு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரோ மோடில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க. மில்கிவே ஆம் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு லைட் பொல்யூஷன் இல்லாத இடமாக தேர்ந்தெடுக்கணும், அப்போ தான் வந்து நம்ம எடுக்கிற ஃபோட்டோவில் மில்கிவே ஆமாக பார்க்க முடியும். ஸோ நைட் ஸ்கையில் இருக்கிற ஸ்டார்ஸோ இல்லை மில்கிவே ஆமோ எடுக்கிறதுக்கு நமக்கு சிம்பிளாக உங்கள் மொபைலில் இருக்க ப்ரோமோட ஓப்பன் பண்ணி ஐஎஸ்ஓட வேல்யூ எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கோ அதை செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஷட்டர் ஸ்பீட் மினிமம் 20 செகண்ட் இல்லாட்டி 30 செகண்ட் அதை செட் பண்ணிக்கோங்க. ஒயிட் பேலன்ஸ் ஆட்டோ இல்லாட்டி 5100 கெல்வினுக்கு செட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் செட் பண்ணிவிட்டு ஒரு ட்ரைபாட்டில் உங்கள் ஃபோனை வச்சு சவுத் பக்கமாக ஒரு 25 டிகிரி மேலே பார்க்குற மாதிரி வச்சுட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 20 செகண்ட் அந்த ஃபோட்டோ எடுக்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம எடுத்தோடனே வந்து உங்களுக்கு மில்கிவே ஆம் தெரியுமான்னா கண்டிப்பாக தெரிய வாய்ப்பு இல்லை. அதை வந்து நம்ம எடுத்து மறுபடியும் எடிட் பண்ணால் மட்டும்தான் ஸோ கிளியராக நம்ம எடுத்த மில்கிவே ஃபோட்டோவை நம்மளால் பார்க்க முடியும்.